Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, in the video la nama CBSE class 9 mathematics la chapter 6 adula vandu pathina theorem 6.8 dhaan paakaporum. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், தியரம் 6.8, இஃப் எ சைட் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ப்ரொடியூஸ்டு தென் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஸோ ஃபார்ம்டு இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரம் ஓகேவா. இது வந்து ஒரு சிம்பிள் தியரம் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஏதோ ஒரு இந்த ட்ரையாங்கிளில் நான் ஏதோ ஒரு சைடை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இஃப் எ சைட் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ப்ரொடியூஸ்டு, இப்போ நான் ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா நான் பிசி அப்படின்ற ட்ரையாங்கிள் பிசின்ற சைடை நான் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஸோ ஃபார்ம்டு இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ரெண்டு ஆங்கிளையும், அதாவது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை வேணால் நீங்கள் டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிள் ஏசிடி அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏபிசி ஆங்கிள் ஏபிசி இந்த ஆங்கிளுக்கும் ப்ளஸ் ஆங்கிள் பிஏசி இந்த ஆங்கிளுக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து தியரம். இந்த சைடு மட்டும் கிடையாது, இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்து நீங்கள் இதே இதை எடுத்தீங்கனாலும் நான் இதில் பிசின்ற சைடை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இந்த சைடு இல்லாமல் வேறு சைடாக எக்ஸ்டெண்ட் பண்ணால் இதே தியரம் வந்து அப்ளிகபிளாக ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும். இப்போ ஏபிசி இப்போது நான் இந்த சைடை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த சைடை நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு இப்படி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சம் ஆஃப் இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆங்கிளை தவிர ரெண்டு ஆங்கிள் இருக்கும் இல்லையா, அந்த இன்டீரியர் ஆங்கிளை ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிள் பிஏடி விச் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஆங்கிள் பிசிஏ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க, இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.